நமது எண்ணங்களின் பிரதிபலிப்பு. நாற்பத்தி எட்டு சங்கங்களும் 99 மாணவர்களையும் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வசத்தலான வெற்றியை கொடுத்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஆசிரியர் ஆர் எஸ் கே சார் அவர்களை நமது பொன்மணம் சேனலின் சார்பாகவும், நமது மாணவ சமுதாயத்தின் சார்பாகவும், ஆசிரியர்களின் சார்பாகவும், பெற்றோர்களின் சார்பாகவும் அன்போடு வருக வருகை என வரவேற்கிறேன். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பு மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, இந்த நிகழ்ச்சி இன்றோடு நிறைவு பெற இருக்கின்றது. 10ஆம் வகுப்பு மாணவர்கள், 11ஆம் வகுப்பு மாணவர்கள், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொது தேர்வு தொடர்பான நமது கல்வி ஆலோசனை நேரம் தொடர்ந்து 2 மாதங்களாக நடைபெற்று வந்தது. இன்று இறுதி நாளாக தனது உறுதியான விடை குறிப்புகளையும் வினா குறிப்புகளையும் அன்பு மாணவ சங்கங்களுக்கு வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய ஆர் எஸ் கே சார் அவர்களை மீண்டும் உங்கள் சார்பாக வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் என நினைக்கின்றேன். சார், இந்த 10ஆம் வகுப்புல ஒவ்வொரு நம் பாடத்திற்கு தான் இந்த
அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் க்வெஸ்சன் பேப்பர், க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி 50-50 சொல்லலாம். 50% வந்து நமக்கு சாய்ஸ் க்வெஸ்சன்ஸ் இருக்கு. இப்போ விநாயகன் 1-14 வரைக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள், அது வரலாறுலேருந்து 4 வினாக்கள், புவியிலிருந்து 4 வினாக்கள், குடிமையிலிருந்து 2 வினாக்கள், சிவிக்ஸ் சிவிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குடும்பத்திலிருந்து 2 வினாக்கள், எக்கனாமிக்ஸ்லேருந்து 2 வினாக்கள், பொறுப்புகள்னு சொல்லக்கூடிய அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் 5 questions இருக்கும், மேக்ஸில் ஃபாலோயிங், ஜாக்ரஃபியில் 5 questions இருக்கும், அது விநாயகன் 15. 16-23 வரை 8 வினாக்கள் ஹிஸ்ட்ரியில் கொடுத்துருப்பாங்க, அது 4 வினாக்கள் எழுதணும். 24-25 சிவிக்ஸ் ஒரு க்வெஸ்சன்ஸ் எழுதணும். 26-33 ஜாக்ரஃபி ஷார்ட் ஆன்சர், அதில் 8 questions கொடுத்துருப்பாங்க, 4 questions எழுதணும். அப்போ 36-43 வரைக்கும் டிஸ்டிங்கிஷன் சொல்லக்கூடிய வேறுபடுத்துக அப்படிங்கிற படிங்க அது ஜாக்ரஃபி, 8 questions கொடுத்துருப்பாங்க, 4 எழுதணும். 44th வினா 4 mark question கேப்ஷன் அண்டர் த கேப்ஷன்ஸ் தலைப்பு வினாக்கள் சொல்லக்கூடிய வினாக்கள், அதில் 2 எழுதணும், 4 வினாக்கள் கொடுத்துருப்பாங்க. 48 ஹிஸ்ட்ரி லாங் ஆன்சர், 49 சிவிக்ஸ் லாங் ஆன்சர், 50 ஜாக்ரஃபி லாங் ஆன்சர், 51 எக்கனாமிக்ஸ் லாங் ஆன்சர், 52 டைம் லைன், 53 ஹிஸ்ட்ரி மேப், 54 This is the total structure of question paper. 54 questions consist of this question paper. ஆனா 54 வினாக்களை என்ன நேரத்தில் எழுத வேண்டும் என்பது காலம் கட்டாயம் எழுதியும் படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து question paper pattern. அடுத்து how to secure more mark. Definitely social science is a science, it is not a story. நிறைய பேர் இருப்பாங்க இது கதவா இதை எழுதிடலாம் மார்க் வாங்க முடியாது அப்படின்னு ஒரு ஐயப்பட தேவையில்லை. எழுத வேண்டிய வினாக்கள் எழுத வேண்டிய முறையில மார்க் கிடைக்கும். அதை நம்ம சென்ற ஆண்டு வரை இந்த தமிழ்லயே ஒரு டேவிட் ஆராய்ச்சி சிகரம் எந்த பெரியார் வந்து யாரை சொன்னார் இந்த மாதிரி உள் அதாவது அந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். மாணவர்கள கற்றல் திறனை பயன்படுத்தும், அடுத்து கருத்தும் ஆரோக்கியத்துக்கு கூட ஒரு விஷயம். அதனால அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு தவறுதான கண்ணோடு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு அறிவியல் கொஸ்டினையே அற்புதமான முறையில் கேட்டிருக்காங்க. அவர் சொல்றவங்க என்ன சொல்றாரு அந்த கொஸ்டின் கேட்டதையும் எல்லா ஆசிரியர்களும் யோசனை செய்யறாங்க. ஆசிரியர்களை சிந்திக்க சொல்லி ஆமா ஆசிரியர்களை அதிர விட்டது. இந்த ஆண்டு முழுவதுமே 10-11, 12, 3 எல்லா பாடங்களுமே எல்லா விழாக்களுமே நினைக்கிறோம் கேட்பாங்க. அது வந்து மீதி வந்து ஒரு 18 வினாக்கள் அல்லது 17 வினாக்கள் வந்து புஸ்தகத்துக்கு பின்னால் இருந்து படிக்கலாம். 232 சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் இஸ் 32 மேக்ஸ் வந்து ஒரு 90 இருக்கு. இதை மட்டும் ஒரு தடவை எழுதி பார்த்தா ஷூரா இது 10-18 marks நீங்க இப்ப சொன்னீங்களே எழுதி தேர்ச்சி பெற போய் மாணவர்களுக்கு 24 மதிப்பெண்கள்ல 6 மதிப்பெண் இன்டீரியர் போயிட்டா கூட அது ஒரு 7 போயிட்டா கூட ஒரு 17 மதிப்பெண் கண்டிப்பா நம்ம வந்து புஸ்தகத்துக்கு புக் பேக் கொஸ்டின் சொல்லக்கூடிய வந்து வாங்கிடலாம். அடுத்து டைம் லைன் அது வந்து வெரி சிம்பிள் க்வெஸ்சன், க்வெஸ்சன் நம்பர் வந்து 51. அது வந்து ஒரு 4 காலகட்டமாக க்வெஸ்சன் கேட்பாங்க. 1885 1900 வரை ஒரு வினா கேட்கலாம், 1900 வரை அல்லது 1930-50 அல்லது 20-40 இந்த 4 வினாக்களுக்குள் தான் இதுவரை கேட்கப்பட்டு வருகிறது. ஒருவேளை 1950-75 வரை கூட ஏன்னா காமராஜர் போன்ற தலைவர்கள் 75 இறந்தார்கள் அதை 75 வரை கூட நீட்டிக்கலாம். ஆனால் அதுக்கு லிமிட் கிடையாது. இதுவரை கேட்கும்போது 1950 எடுத்துக்கிட்டாங்க, இந்த வருஷம் ஒரு 60-70 கேட்கலாம். அது புக்கில் கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 84-83 கொடுத்துருக்காங்க டைம் லைன். அதை மட்டும் பார்த்தா 5 மதிப்பெண் வாங்கிடலாம். அப்புறம் 17-22 மதிப்பெண்கள். அடுத்து வரைபெற விழாக்கள்னு சொல்லக்கூடிய மேட்ராயிங் பார்க்ஸ் ஹிஸ்டரியில் பொறுத்த வரைக்கும் ஏசியா மேப்ல வந்து புக் பேக் ஃபர்ஸ்ட் லெசன்ல ஒரு 32 places இருக்கு. அதுல ஒரு 5 place கண்டிப்பா கொடுப்பாங்க. அதுக்கு சாய்ஸ் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யூரோப் மேப் கேட்காம இருக்காங்க. இப்ப அறிவியல் பாத்தீங்கன்னா
கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் பிசிக்ஸ்ல கேட்டிருக்காங்க, என்ன லென்ஸ்னே கொடுக்காம கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய வினாக்கள் கேட்கும் போது ஒரு ப்ளூ பிரிண்ட் வைஸ் கேட்கறாங்க, பட் ப்ளூ பிரிண்டை சாய்ஸ் கேட்கும் போது இன்டீரியர் கேட்கறாங்க. அதை நம்ம வந்து அடுத்து மாணவர்கள் கேள்வி கேட்கும்போது தெளிவா சொல்லலாம். இப்ப என்ன சொல்றோம்னா, உதாரணத்துக்கு 48வது கேள்வி வந்து ஹிஸ்டரியில ஃபைவ் மார்க் கொஸ்டின். இந்த ஃபைவ் மார்க் கொஸ்டினை புக் மேக்ல தான் கேட்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ப்ளூ தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் நான்கு பாடங்களை நான் வினாத்தல்களை அந்த பாட உங்களை போன்ற பாட வல்லுநர்கள் நல்ல சிறப்பாசிரியர்களை வைத்து கூட நான் அதை ஆய்வு செய்து மாணவர்களுக்கு நல்ல தகவலை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் நான் ஆய்வு செஞ்ச போது என்ன கிடைச்சதுன்னா, ப்ளூ பிரிண்ட் ஃபாலோயிங் ஸ்டெக்லி. இப்போ ஒன்னாம் பாடத்திலும் ஒரு கேள்வி எடுக்கப்பட வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதில் தான் எடுக்கிறார்கள். அது புக் மேக் எடுக்கிறதா இன்டீரியர் எடுக்கிறதா. அப்போ ப்ளூ பிரிண்ட்ல ஃபர்ஸ்ட் லெசன் ஒரு கொஸ்டின் வரும்னா அந்த பாடத்தை டாப் டு பாட்டம் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரை அந்த பாடத்தை படித்து விட்டால் ஒரு வினாவுக்கு விடை எடுத்து வரல. அப்போ ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ பண்றாங்க, ப்ளூ பிரிண்ட் வயலேட் பண்ற ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் கொஸ்டின் மே பி ஆஸ்க்டு இன்டீரியர் ஆர் மே நாட் பி ஆஸ்க்டு இன்டீரியர். உள்ளுக்குள்ள இருந்து கேட்கலாம் அல்லது வெளியில இருந்தும் கேட்கலாம். இதுதான் இது வரைக்கும் வினாக்கள் கேட்டு கொடுக்க, அதாவது இப்ப நவ் தி கவர்மெண்ட் ஆஸ்கிங் தி கொஸ்டின். இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற பேட்டர்ன் எங்களுக்கு சமூகவியல் படத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் ஹிஸ்டரியில 8 யூனிட் இருக்கு, நம்மகிட்ட 8 யூனிட்ல 14 பாடம் இருக்கு. 8 டூ மார்க் கொஸ்டின் கேட்கணும். ஒரு யூனிட்டுக்கு நீங்க புக்ல பாத்தீங்கன்னா யூனிட் பாட எண் பாட தலைப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. புக்கை திருப்பினவங்க மூணாம் பக்கத்துல அதாவது கண்டென்ட் அப்படிங்கிற கூடிய இடத்துல இருக்கும். யூனிட் 1 ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் லெசன். இதுவரைக்கும் அந்த பாடத்துல இம்பீரியலிசம் மிலிட்டரி இம்பீரியலிசம் கலோனியலிசம் இந்த மூணு வினாக்கள்லாம் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப முதல் படத்துல ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம். இந்த வருஷம் என்ன பண்ணும், முதல் படத்துல ஒரு கொஸ்டின் அந்த கொஸ்டின் கேட்காம வேற ஒரு இன்டர்வியூ கேட்கும். ரெண்டாவது யூனிட் பாடம் 2 அதுல ஒரு கொஸ்டின் கேட்கணும், அதுல புக் பேக் கேட்கலாம் அல்லது இன்டர்வியூ கேட்கலாம். அதே மாதிரி 8வது யூனிட் பாடம் 14 அதுல ஒரு கொஸ்டின் கேட்கணும், இன்டர்வியூ கேட்கலாம் அல்லது புக் பேக் கேட்கலாம். 6வது யூனிட் 5வது யூனிட் பாடம் 9 6வது யூனிட் பாடம் 10 இப்ப இந்த 5 யூனிட்டை மட்டுமே மாணவர்கள் தரமா படிச்சுட்டா இன்டீரியர் புக் பேக் எல்லாருமே எல்லாம் கலந்து ஒரு லைன் விடாம படிச்சுட்டா கண்டிப்பாக 5 வினாக்கள் அந்த 5 யூனிட்ல இருந்து கேட்கப்படும். எஞ்சிய 3 யூனிட்ல இருந்து 3 வினாக்கள் கேட்கப்படும். ஆக மட்டும் 8 வினாக்கள் வந்துடும். மாணவர்கள் 8 யூனிட்டை படிக்காமலே 5 யூனிட்டை படிச்சு 4 வினாக்கள் தெளிவா எழுதணும். இது ஆர்டினரி ஸ்டூடெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஸ்டூடெண்ட் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா 8 எக்ஸ்ட்ரா ஒரு 6 ஒரு 5 படம் தான் இருக்கு. அது ஈஸியான படம், ஈஸியா படிச்சு மார்க் வாங்கிடலாம். ஹிஸ்டரியில பொறுத்தவரைக்கும் 2 மார்க். அடுத்து ஹிஸ்டரியில 5 மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 1-5 லெசன்ஸ் 13 கொஸ்டின்ஸ் இருக்கு. 1வது மார்க்ல இருந்து 5வது படம் வரை ஒரு வினா கேட்கப்படும். அது மொத்தம் 13 வினாக்கள் இருக்கின்றன. முதல் படத்தில் 4 வினாக்கள், 3 வினாக்கள் அடிக்கடி கேட்கப்படும். ஒரு வினா இதுவரை கேட்காமலே இருக்கிறது வாட் ஆர் டெக்னிக்ஸ் ஆஃப் இம்பீரியலிசம், அதாவது ஏகாதிபத்தியம் பரவிய விதத்தை விவரி அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் கொஸ்டின், தமிழ் மீடியத்துக்கு சொல்லக்கூடியவினா அது இந்த ஆண்டு கேட்கலாம் 1வது படத்துல. ஏன்னா 3 கொஸ்டின் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. கேட்காத கேள்வி அதாவது ரொம்ப டெப்த் கொஸ்டின் கேட்டா அதை கேட்கலாம். 2வது படத்துல 3 கொஸ்டின் தான் இருக்கு, அது திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின் தான். 3வது படத்துல ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின். 4வது படத்துல இருந்து 5வது படத்துல இருந்து இப்படி கூட்டி பார்த்தா 13 கேள்வி. ஒவ்வொரு ஆண்டுகள் 10வது படிக்கக்கூடிய மாணவர்கள் முதல் 5 பாடங்களில் 13 வினாக்களை கூட படிக்காமல் சென்டம் எடுக்க வேண்டும், நன்மதிப்பெண் பெற வேண்டும் என்பது மனசாட்சியின்படி சரியான ஒரு அணுகுமுறை அல்ல. கண்டிப்பா உங்களை போன்ற வல்லுநரான நல்ல ஆசிரியர்கள் இருக்கின்ற பொழுது மாணவர்கள் உறுதியாக படித்திருப்பாங்க. நீங்க அறிவியல் ஆசிரியர் ஜோசப் சார் அப்படியே போட்டி போட்டு வீட்டி போன்றவர்கள் எல்லாம் பாக்குறப்ப ஆசிரியர் சமுதாயத்தில் இப்போதையும் ஆசிரியர்கள் இன்னும் தனியார் பள்ளியில் அற்புதமாக பணியாற்றுகிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது எங்களுக்கு எல்லாம் புல்லரிக்கின்றது. இப்ப இன்னும் இப்ப படிக்க ஆரம்பிச்ச கூட முதல் 5 படங்களை 13 வினாக்கள் படிச்சிடலாம், அல்லது 6, 7, 8, 9 படங்களை ஒரு வினா கேட்கணும். அதுல ஒரு 11 வினாக்கள் தான் இருக்குது. அதே மாதிரி 10, 11, 12, 13, 14 அதாவது 11, 12, 13, 14 இந்த 4 பாடங்கள்ல ஒரு 13 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்னு முதல் 5 பாடங்கள் அல்லது கடைசி 5 பாடங்களை துல்லியமாக இன்டீரியர் கொஸ்டின்ஸ் புக் பை கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டா ஒரு 10 கொஸ்டின் கூட ஹிஸ்டரியில 5 மார்க் படிக்காம எப்படி ஒரு 5 மதிப்பில் எதிர்பார்க்க முடியும், கண்டிப்பா அதை வாங்கிடலாம். அடுத்து ஜியோகிராஃபியில 5 மார்க் பார்த்தீங்க, ஜியோகிராஃபி அதே மாதிரி தான். ஜியோகிராஃபியில மொத்தம் 9 பாடங்கள் இருக்கின்றன.
ஒரு பாடத்திற்கு ஒரு வினா வீதம் கேட்கப்படுகிறது, 2 மார்க்கு, 8 பாடத்துல 8 மார்க்கு, கடைசி ஒரு பாடத்தில் 8ஆம் பாடத்துல 9ஆம் பாடத்துல சேர்த்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதாவது ஒரு பாடத்தை விடாம முதல் 4 பாடத்தை டீப்பா படிச்சா கூட முதல் 4 கொஸ்டின்ஸ் எழுதிடலாம். அல்லது கடைசி 4 பேர் மாணவர்களுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் சொல்லும் இல்லையா, முதல் 4 பாடங்கள் சில மாணவர்கள் நன்றாக புரியும், கடைசி 4 பாடங்கள் சில மாணவர்களுக்கு கொஞ்சம் விருப்பப்படமா இருக்கும். அப்ப மாணவர்களுக்கு எந்த 4 பாடங்கள் நன்றாக பிடிக்கிறதோ அல்லது விருப்பப்படுகிறதோ அந்த பாடத்தை படிச்சாலே கண்டிப்பா 4 வினாக்கள் எழுதிடலாம். அடுத்து அந்த ஜாக்கிரபியை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 மார்க் அப்படி எழுந்தான பாடம். ஜாக்கிரபியில முதல் 3 பாடங்கள் லெசன் 1, 2, 3 இந்த 3 பாடங்களில் ஒரு வினா கேட்கப்படும். 4, 5, 6, 7 இந்த 3 பாடங்களில் ஒரு வினா கேட்கப்படும். 8, 4, 5, 6, 7 இந்த பாடங்களில் ஒரு வினா கேட்கப்படும். 8, 9 கடைசி 2 பாடம் கடைசி யூனிட், அந்த கடைசி யூனிட்ல இருந்து கண்டிப்பாக பாடங்கள் அந்த கொஸ்டின் கேட்கப்படும். அதனால ஜாக்கிரை பத்தி கவலைப்பட தேவையில்ல. இப்ப ஜாக்கிரத்துல 2 மார்க் பத்தி நம்ம பார்த்துட்டோம். 2 மதிப்பெண் வினாக்கள், ஒரு பாடத்திற்கு ஒரு வினா வீதம் கேட்கப்படும். தலைப்பு வினாக்கள், 7ஆம் பாடத்தில் 2 வினாக்கள் கேட்கப்படும். டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அப்படின்னு சொல்லக்கூடியது, முதல் பாடத்தில் ஒரு வினா, 2ஆம் பாடத்தில் ஒரு வினா, 3ஆம் பாடத்தில் 4ஆம் பாடத்தில் ஒவ்வொரு வினாக்கள் கேட்கப்பட்டு, 7ஆம் பாடத்தில் 2 வினாக்கள் கேட்கப்படும். 8ஆம் பாடம், 9ஆம் பாடம் தலைப்பு வினாக்களுக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை இதுவரை. ஆனால் இந்த ஆண்டு கட்டாயம் 8ஆம் பாடத்தில் ஜிபிஎஸ் ஜிஐஎஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஜிபிஎஸ் ஜிஎஸ் அந்த வினாக்கள் கேட்கலாம். அல்லது மெடிக்கேஷன் மெசர்ஸ் நீங்கள் அந்த 9ஆம் பாடத்தில் ஏதாவது ஒரு தலைப்புகளை கொடுத்து கேள்வி கேட்கலாம். ஏன்னா இப்ப முழுமையாக மாணவர்கள் அழிவு பெற வேண்டும், முழுமையாக மாணவர்களை படிக்க பெற வைக்க வேண்டும் என்று அரசு நிர்ணயித்த காரணத்தால் 8ஆம் பாடம் 9ஆம் பாடத்தை நாம் புறக்கணிக்க முடியாது. நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் முதல் 5 பாடம் பிளஸ் 7ஆம் பாடம் அல்லது முதல் 4 பாடம் அல்லது 7ஆம் பாடம் இதை வந்து நீங்க நன்றாக படித்தால் டிஸ்டிங்கிஷ் எழுதிடலாம். ஜாக்ரஃபியில இந்த 5 மார்க் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், டிஸ்டிங்கிஷ் சொல்லிட்டோம், ஷார்ட் ஆன்சர் சொல்லிட்டோம். சிவிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 பாடங்கள் இருக்குது. சரி, 4 பாடங்கள்ல பாத்தீங்கன்னா முதல் பாடத்தில் ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஒரு 1 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின். முதல் பாடத்தை படித்தாலே ஒரு 2 மார்க், ஒரு 5 மார்க், ஒரு 1 மார்க் கண்டிப்பாக எழுதி விடலாம். ஆனால் மிக முக்கியமான பாடம் இந்த ஆண்டு கூட முதல் பாடத்தில் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளுமான உறவுகள் அல்லது உலக அமைதியை மேம்படுத்துவதில் இந்தியாவின் பங்களிப்பு என்ன அப்படி அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின் இருக்கு. மொத்தம் 4 கொஸ்டின் தான் அந்த பாடத்தில் இருக்கு. 2 கொஸ்டின் தான் இது வரைக்கும் கேட்டுட்டே வர்றாங்க சார்க் பஞ்சஸ்டில் அப்படின்னு. 2 கொஸ்டின் முக்கியமான பகுதியை இதுவரை புக் பே கொஸ்டினா சேர்க்கல. அதனால இந்த ஆண்டு வந்து ராஜ்யசர்வாலா ஃபிஞ்சர் டு மெயின்டைன் வேர்ல்டு பேச உலக